தற்போது ஒரு ஆண்மை செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்பதை ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி நீதிமன்றத்தில் கே பி அன்பழகன் மீது குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்ய உள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது தாக்கல் செய்யப்படும் முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குறித்தான விசாரணை நடைபெறும் என்று திமுக அரசு கூறியிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது தாக்கல் செய்யப்படும் முதல் குற்றப்பத்திரிகையாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது தருமபுரி மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மீது இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்றனர். கூடுதல் விவரம் செய்தார் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். முன்னாள் அதிமுகவின் உயர்கல்வி அமைச்சராக இருந்த கே பி அன்பழகன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தருமபுரி நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணி அளவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கே பி அன்பழகன், இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள், அதாவது அதிமுகவின் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், டி விஜயபாஸ்கர், அதே போன்று கே பி அன்பழகன், தங்கமணி ஆகியோர் உள்ளிட்ட அனைவருடைய இல்லங்கள், அலுவலகங்கள் என தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் இவர்கள் அப்போது அவர்களுடைய துறையில் துஷ்பிரயோகம் செய்து பல ரூபாய் லஞ்சமாக சேர்த்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து அமைச்சர்களின் இல்லத்திலும் அலுவலர்களும் அவர்களுக்கு தொடர்புடைய நபர்களுடைய இல்லத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் அவர்கள் லஞ்சம் வாங்கியிருப்பதும், அதே போன்று வேலை வாங்கி தருவதாக ஒரு சில அமைச்சர்கள் பணம் வாங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருந்தார்கள். இதனை அடுத்து இதற்கான குற்றப்பத்திரிகையானது இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய சொந்த ஊரான தர்மபுரி மாவட்டத்தில் நீதிமன்றம் முன்னிலையில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவருடைய குற்றப்பத்திரிகையை தொடர்ச்சியாக தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் அவருடைய நெருங்கிய உறவினர்கள், அதே போன்று அவருடைய மகன் உள்ளிட்ட அனைவரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதும், அதே போன்று ஏற்கனவே அவர் லஞ்சம் பெற்ற தொகை அனைத்தும் இந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படும் எனவும், இதற்கு அடுத்தபடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்த இருப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அமைச்சருடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார், முரளி, தகவலுக்கு நன்றி.